ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்கார்டியன் லோக்கியோட ஸ்ட்ரென்த் லெவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இவரால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ் அண்ட் நான் உங்கள் கில்பர்ட் வேல் மைக்கிள்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓடினோட ஸ்ட்ரென்த் லெவல், தோருடைய ஸ்ட்ரென்த் லெவல் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நிறைய பேர் கேட்ட இன்னொரு கேள்வி, லோக்கியோட ஸ்ட்ரென்த் லெவல் என்ன, அவர் எவ்வளோ வெயிட் தூக்குவார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், லோக்கி ஓடினோட சொந்த மகன் இல்லை. இருந்தாலும் அந்த ஆஸ்கார்டியனில் லோக்கிக்கு கொடுக்க வேண்டிய எல்லா பவரும் நம்ம ஓடின் கொடுத்துருக்காரு. தன்னுடைய மகனுக்கு என்னெல்லாம் கொடுப்பாரோ அதெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் லோக்கியோட கெட்ட எண்ணங்கள் காரணமாக அவருக்கு தோர்க்கு ஈக்குவலான பவர் கொடுக்கல. ஸோ தோர்க்கு ஈக்குவலான வெயிட்டும் இவரால் தூக்க முடியாது. அண்ட் லோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் சோர்சரர் அப்படின்னு தெரியும். ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு மந்திரவாதி, மேஜிக்கால் அவர் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, லோக்கியோட ஸ்ட்ரென்த் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வலில் இவருக்கு கிளாஸ் லெவல் 50 கொடுத்துருக்காங்க. அதாவது இவரால் 50 டன் எடை வரைக்கும் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவருடைய மேஜிக், அதாவது அந்த மந்திரங்களை பயன்படுத்தி இவரால் கொஞ்சம் எக்ஸஸாக தூக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கியோட கிளாஸ் லெவல் 50 அண்ட் இவரால் தூக்க முடிஞ்ச வெயிட் 50 டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் டேட்டா பேஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹேவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த இரண்டு வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும். சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹேவ் அ குட் டே.